ஹலோ காய்ஸ், நான் மெருல்வான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா மிட்ஷு பிராண்டோட MHT-2035 2.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆப்ஷன்ஸோட வந்திருக்கு. இதில் பிடி ஃபங்க்ஷன், யூஎஸ்பி, அதுக்கப்புறமா எஸ்டி கார்டு, MP3, எஃப்எம் ரேடியோட ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி இன்னும் அதிகமான ஆப்ஷன்ஸோட இருக்கு. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா லுக் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போது நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வீடியோவில் வந்தாச்சு, முதல்ல நாம் இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முழுமையாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கான வயர் கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் நமக்கு ரெண்டு ஸ்பீக்கரோட இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்ட்ராங்காக நமக்கு ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த பிளேஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம இதை அப்படியே ஒரு பக்கத்துக்கு இந்த ரொட்டேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும் அது. ஓகே டன். ஓகே, இப்போ நாம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ண முதல்ல நாம இதுக்கு தேவையான பேட்டரியை போட்டுடலாம். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல FL2 இருக்கும். நம்ம அதில் இதில் இருக்கிற வயரை ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு வயரையும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த FL ஒயிட் கலர் ரெண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வயர் கோடிங்ஸ் நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடி பிளே அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது தான் அடுத்த வயர்ஸ் தேவைப்படும். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஸ்பீக்கர் எண்ணெய் மட்டுமே சாதாரணமாக கனெக்ட் பண்ணி ரேடியோ இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூடூத் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததையும் இந்த சைடையும் கனெக்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி. ஓகே டன். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த வயரை பிளக் பண்ண வேண்டியது தான். நான் இதை இதில் இருக்கிற மெயின் வயரை பிளக் பண்ணிடுறேன். ஓகே, பிளக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி இதில் பின்னாடி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா இது சாதாரணமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி லைட் சிஸ்டம் இருக்குது, அது கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனோட டிசைன் லுக் இது மாதிரி தான். ஓகே, இப்போ நாம் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம். இதனோட சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல எஸ்டி கார்டு நமக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் யூஎஸ்பி, ஸோ யூஎஸ்பியிலேயே நமக்கு பென் ட்ரைவ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு மோட் சுவிட்ச் இருக்குது, அது நம்ம ரேடியோ, ப்ளூடூத் இந்த மாதிரி என்ன மோட் நமக்கு தேவையோ அந்த மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாதாரணமாக இந்த மாதிரி பொதுவாக எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறது, ரிவைண்ட் பண்ணுறது, அண்ட் ஈக்குவலைசர் இதெல்லாமே டோட்டலாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே,
ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து நமக்கு தேவையான மாதிரி எல்லா எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி இருக்குது, எஸ்டி, பிடி, எஃப்எம், இந்த மாதிரி தேவையான எல்லாமே ரொம்பவே ஈஸியாக நமக்கு ஒரு கிளிக்கில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா சாதாரணமாக என்ன எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஃபோர்ட் பண்ணுறது, ரேடியோ நம்ம சவுண்ட் கூட்டுறது, குறைக்கிறது, சேனலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரேடியோ எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஓகே. இப்போ நான் இதில் எஃப்எம் கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மோட் இருக்கு, இதில் நமக்கு சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நாம ரேடியோவில் இருக்கோம். நான் ரேடியோவில் சேனலை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ மனைவியும் பாலா பாலசுப்ரமணியம், மனு, மனோகர், அருள்ஜோதி, ராஜா, வடிவேல், சிவா, கண்ணா, ஜெயசீலன் ஆகியோரின் தாயாரும் பாலசுப்ரமணியம், கலா, கனகலட்சுமி, கீதா, ரஜினி, கஸ்தூரி. ஓகே, ஸோ ரேடியோ கிளியாரிட்டி வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. ரேடியோவில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு சேஞ்ச் பண்ணி சேனல்லாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச சேனல்ஸ் எல்லா மாதிரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதனோட சவுண்ட் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, முதல்ல நம்ம ஒரு சாங் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். ஓகே ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதனோட சவுண்டை முழுமையாக குறைச்சி முழுமையாக கூட்டி அந்த மாதிரி ரெண்டு இதிலையும் இதனோட சவுண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதனோட பேஸையும் செக் பண்ணேன். இப்போ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக சவுண்டு கூட்டினதுக்கப்புறமா கூட அதனோட பேஸ் ரொம்பவே கிளியராக ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக சோங்கை நம்ம ரேடியோ வந்தாலும் கூட நம்ம ரொம்ப சவுண்டு அதிகமாக கூட்டும் போது எந்த இறைச்சலும் இல்லாமல் ரொம்பவே நல்லா கிளியராக ஒர்க் ஆகிச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த மிட்ஷோட MHT-2035 இந்த ஸ்பீக்கர் உண்மையாகவே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது இந்த கலர்ஃபுல்லான எல்இடி லைட்ஸோட இதனோட லுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மிட்ஷோட MHT-2035 ஸ்பீக்கரோட முழுமையான ரிவ்யூவை பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா இந்த வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.